இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான மூலிகை, அதை நீங்கள் வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். இது பேர் என்னென்னா கல்யாண கிளுவை குச்சின்னு சொல்லுவாங்கங்க. இப்போ இதை சொல்லும் போதே பாதி பேருக்கு அஜுஜோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் கிராமங்களில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில சமூகங்களில், அது இந்த சமூகங்கள் பேர்லாம் சொல்ல வேணாங்கிறக்கா சொல்ல, பெரும்பாலான சமூகங்களில், அதாவது நிறைய சமூக கல்யாணங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி நட்டுவாங்க, அதை கல்யாண குச்சிம்பாங்க. அதோட ஆக்சுவல் பேர் என்னென்னா கல்யாண கிளுவை, கிளுவை குச்சின்னு சொல்லுவாங்க. இந்த கிளுவை குச்சி எதுக்காக நட்டினாங்க அந்த காலங்களில்? இன்றைக்கும் அந்த கல்யாணங்களில் நடக்கும்போது அந்த கிளுவை குச்சியை எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. முதல்ல அதை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த முறைப்படி அவங்க குல வழக்கத்தில் யாரை வச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேம், அதாவது இந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொண்டு போய் உங்கள், அதாவது பொண்ணு வீட்டில் ஒரு குச்சியை கொடுப்பாங்க, பையன் வீட்டில் ஒரு குச்சியை கொடுப்பாங்க. அந்த குச்சியை எடுத்து கொண்டு போய் நட்டுவாங்க. நட்டும் பொழுது அந்த பழைய ஆளுகள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, இந்த ஒரு அறிவு சார்ந்தவங்கங்க அவங்கெல்லாம். அவங்கெல்லாம் சாதாரண ஆளாக நினைக்கக்கூடாது. அந்த வயசானவங்களெல்லாம் சில பேர் ஒதுக்குவாங்க, அவங்க நாலேஜே வேறு லெவலில் இருப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க அந்த குச்சியை நட்டி கொஞ்சம் நாள்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா அது துளுர் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கணக்கு போட்டுருவாங்க. சரி, நம்ம பேர பிள்ளைக்கோ பேத்தி பிள்ளைக்கோ வீட்டில் வந்து குழந்தை வாரிசு ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் சில சூட்சம கணக்கெல்லாம் உண்டு. அப்போது இந்த கல்யாண குச்சியை எடுத்து கொண்டு போய் நட்டி வைக்காமல் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த சாஸ்திரங்களை மறந்துட்டு இந்த சம்பிரதாயங்களை மறந்துடுறோம் இன்றைக்கி. ஏன்னா வைக்கக்கூட இடம் இல்லாத சூழ்நிலைகளும் ஒரு காரணமாக இருந்தாலும், தயவு செஞ்சு நீங்கள் எந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு பெரிய தொட்டி மாதிரி வாங்கியாது, அதில் அந்த குச்சியை பாதியை எடுத்தாது நட்டுங்க. இது கல்யாணம் முடிந்த அன்பர்களுக்கு சொல்கிறேன். சரி, இதே குச்சியை எடுத்து இந்த கிராமங்களில் போய் கேட்டிங்கன்னா எனக்கு கல்யாண கிளுவை குச்சி வேணும்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்யலாம், தப்பே கிடையாது. அப்போ இந்த அந்த குச்சியை எடுத்துன்னு வந்து கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும், சரிங்களா, அதேமாதிரி வீட்டில் வந்து கல்யாணம் ஆயும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. கல்யாணன்றது எதுக்கு பாருங்கள், அடுத்து வாரிசை உலகத்துக்கு விட்டுட்டு போகிறது தானே கல்யாணம், இல்லையா? அப்போது இந்த சில பேருக்கு அந்த வாரிசே வராத தன்மைகளும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க முதல்ல உங்களுடைய சுயஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க. ஒருவேளை கல்யாணம் ஆகிடுத்து, வீட்டில் வந்து கல்யாணம் ஆகிடுத்து, உங்களுக்கு வந்து குழந்தையே இல்லாத தன்மை இருக்குன்னா சுயஜாதகத்தில் கோளாறுகள் இருந்தால்தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துன்ட்டு அதுக்கப்புறமா இந்த மூலிகையை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக எடுத்து நீங்கள் மனசார என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் நூல் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் நூலை நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகப் பெருமானை மனசார நினச்சிக்கிறதும், அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும், அப்புறம் உங்கள் சுயஜாதகத்தில் அந்த கோளாறுகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்களுடைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க, அவர் சொன்ன விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் சிவபார்வதியை மனசார நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு வந்து அப்படியே அந்த நூல், மஞ்சள் நூலை எடுத்து அதை அப்படி கட்டிடுங்க. கட்டிட்டு மனசார ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிவிட்டு நல்லா அந்த மண்ணை போட்டு அதை மூடி வச்சுருங்க. இதை தினசரி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதுக்கு நீர் விட்டுட்டே வாங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய இது நல்லா துளிர் விட்டு வரக்கூடிய காலங்களுக்குள்ளேயே இந்த மூலிகை சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இதில் ஒருவேளை அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்து அதே மாதிரி இவங்க சேரவே ஒன்று சேரவே முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் படிப்படியாக இது வளர வளரவே அந்த பிரச்சனைகள் வந்து போயிருதுன்னும், அதே மாதிரி அது ஒரு ஸ்டேஜில் நல்லாவே வளரக்கூடிய காலங்களுக்குள்ள ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த கல்யாணம் ஆகி குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பே இல்லாத சில ஜாதகத்திற்கு கூட இந்த அமானுஷ்யமான இந்த கிளுவை சம்பந்தமான விஷயங்களை செய்து அவங்களுக்கு யதார்த்தமாகவே குழந்தை பிறந்த அனுபவங்களும் எங்களுக்கு பல அனுபவங்கள் உண்டு அன்பர்களே. இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எப்பயுமே நீங்கள் இந்த நீர் ஊறுறதுக்கு முன்னாடி காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலசாமியை நினச்சிக்கணுங்கிற ஆஸ்பெக்டில் தினசரி இந்த கல்யாணமாகி குழந்தைக்காக செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு உண்டியல் வச்சு தினசரி முதல் பணத்தை குலதெய்வத்துக்கு போட்டுட்டே வாங்க. இந்த குலதெய்வத்துக்கு போட்டுட்டே வந்துட்டு இது நல்லா இந்த குழந்தை நல்லபடியாக ஜனித்து அது தங்கி நல்லபடியாக வர்ற வரைக்கும் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பணத்தை எடுத்து, அது லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம், இல்லை ஆயிரமாக இருக்கலாம், நூறாக இருக்கலாம், அது உங்கள் வசதியை பொறுத்து உங்கள் குலதெய்வத்துக்கும் உங்களுக்கு உள்ள விஷயம். அதில் சேரக்கூடிய காசை எடுத்துட்டு உங்கள் குலதெய்வத்தை போய் சந்தோஷப்படுத்துங்க.
நீங்கள் சந்தோஷப்படுத்த உங்கள் தலைமுறை வந்து எப்பேற்பட்ட ஒரு இதில் தடைகளாக இருந்தாலும் வாரிசு வராமல் இருந்தாலும் அந்த குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால உங்கள் வாழ்க்கை வந்து ஜெயிக்கும்ங்கிறதும் உண்மையே. சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெயிச்சிருச்சு, ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள் வாரிசு விருத்திகள் ஆயிடுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்ச நாள் அது இருந்துட்டு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இருக்கணும்னா தாராளமாக விட்டுடலாம். இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி வசதிகள் இல்லைன்னு சொல்கிறவங்களாக இருந்தால் எங்கே நீர்நிலைகள் இருக்கோ அது பக்கத்தில் கொண்டு போய் நட்டிட்டு அது வந்து அந்த நீர்நிலைகளை வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதுவாக பொழைச்சி வந்துக்கும். அப்போ நீங்கள் வச்சுட்டு வரும் பொழுதும் இல்லை, வாய்ப்புகள் இருக்கிறவங்க அதை மெயின்டைன் பண்ணி தோட்டங்கள் வச்சுருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ண பண்ணவே வீட்டில் நிறைய குதூகலமான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் இந்த கல்யாண கிழுவைங்கிற மூலிகை செடி வந்து உங்களுக்கு கொடுக்குங்கிறதும் யதார்த்த உண்மை அன்பர்களே. அதே மாதிரி இதில் நான் சொன்ன மாதிரி இந்த சிவசக்தி ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய பானலிங்கத்தை நீங்கள் வச்சு வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களையும் உங்களுக்கு உணர முடியும். ஒருவேளை உங்களுக்கு இலவசமாகவே பூஜை செய்த பானலிங்கம் வேணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே. போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பஞ்சமுகி ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி, எந்த ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி, அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன், உண்மையான தேன் சரிங்களா, அது வேணும்னாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு காராம்பசு நெய் வேணும்னு சொன்னாலும் சரி, இதே போல் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.